நாலு சாப்டர் இருக்கு. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் நம்பர் 6, 7, 8 and 9 இதுதான் பயாலஜி லெசன்ஸ். பொதுவாக கொஷின் பேப்பர் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்றது மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பயாலஜியில் இருந்தால். ஒரு ஈஸியான ட்ரிக் பயாலஜியில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆல் த டயக்ராம். மூணு சாப்டர் அவுட் ஆஃப் ஃபோரில் 3 chapters கண்டெயின்ஸ் டயக்ராம். ஃபோர்த்து சாப்டர்லையும் ஒரு சின்ன டயக்ராம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் பேஸ்டு லெசன்ஸ் அப்படிங்கிறதுனால ஈஸி டு ஸ்கோர் மார்க். ரொம்ப தியாரட்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெசன் லைஃப் ப்ராசஸ், லிட்டில் பிட் டிஃபிகல்ட் லெசன் இன் கிளாஸ் 10 சயின்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த லெசன் தான். கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பாடி பார்ட், அதாவது நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன், எல்லா மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் நம்ம அதில் படிக்க போகிறோம். ஸோ ஹார்ட், கிட்னி, லங்ஸ், அல்வியோலே சாக், டைஜஸ்டிவ் சிஸ்டம், enzyme names, what is that enzyme, how it is working on, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா இந்த லெசன்ஸ் படிக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியர் லெசன்ஸ் பட் வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். லெசன் நம்பர் 7, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம பார்க்காம விட்ட ஒரே கண்ட்ரோல் வந்து நம்ம பாடியுடைய கண்ட்ரோல். அந்த டாபிக் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம பாடியுடைய கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் மெயின்லி டீலிங் பை பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம மேஜராக பார்க்க போகக்கூடியது ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின், பிரெயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங். அதை ஃபாலோடு பை பிளான்ட் ஹார்மோன், அனிமல் ஹார்மோன். பிளான்ட்ல எப்படி ஹார்மோன்ஸ் இருக்கு, பிளான்ட் எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கிற எல்லா ஹார்மோன் பேஸ்டு ஒர்க்ஸும் எப்படி பிளான்ட்ஸ்லையும் எக்ஸிபிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பிளான்ட் ஹார்மோன் ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸில் படிக்கிறோம். அதே மாதிரி ஹியூமன் பீயிங் அனிமல் ஹார்மோன், பிட்யூட்ரி, அட்ரீனல், இன்சுலின், இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுது. காமனாக ஹியூமன் பீயிங்கில் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே காமனான ஹார்மோன்ஸ் இருக்கும். அவங்கவுங்களுடைய மேலுடைய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபீமேலுக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் டிஃப்ரெண்ட். இது ரெண்டு தவிர மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக காமன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இதுதான் இந்த லெசனில் படிக்க போகும். அடுத்த லெசன் ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ். ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, நியர்லி அரௌண்ட் 7 types பார்க்க போறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்க்குறோம். ஃபாலோட் பை இந்த லெசன்ல பர்த் கண்ட்ரோல், ஒய் பர்த் கண்ட்ரோல் இஸ் நெசசரி, ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டாப்பிங் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹவு இட் கேன் பி ட்ரீட்டட் கெமிக்கலி ஆர் தட் இஸ் கோயிங் வித் அ சர்ஜரி ஆர் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நியர்லி அரௌண்ட் 8 marks ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிற லெசன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்க்க போற லெசன் வெரி இன்ட்ரெஸ்டிங். கம்பேர் டு 3 lessons பார்த்தா கான்செப்ட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், டு லேர்ன் தட் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். ஹெரிடிட்டி, ஹவு வி ஆர் கெட்டிங் ஜீன் டிரான்ஸ்மிஷன், நம்மளுடைய இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் பேசுறோம். ஹவு இட் இஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹவு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இவால்வ், இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் கிடையாது, இன்னும் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாபிக் தான் ஹவு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இவால்வ். ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி கிடைக்குது. கிளாஸ் 10ல நம்ம புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகக்கூடிய டாபிக் இந்த ஹெரிடிட்டி அண்ட் எவால்யூஷன். இதுலையுமே ஹோமோலோகஸ் அண்ட் அட்லோகஸ் ஆர்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம டயக்ராம் ரெப்ரசென்ட் இருக்கு. வேற நிறைய டயக்ராம் இந்த லெசன்ல கிடைக்குது. இந்த லெசன்ல ரொம்ப வெல்வர்ஸ் ஆகணும்னா வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணாலே இந்த லெசனை நம்ம தரோ பண்ணிடலாம். ஸோ யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் நவ் எப்படி பயாலஜி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் தெரியும். ஃபர்தர் டீடைல்ஸ் என்னுடைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சாய் ஸ்டடி சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.